அனைவருக்கும் வணக்கம். பாக்கெட் எஃப்எம் இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த ஆப்பில் நிறைய விதமான ஆடியோ புக்ஸ் அப்புறம் கதைகள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே க்ரைம், த்ரில்லர், சஸ்பென்ஸ் இந்த மாதிரியான விதவிதமான ஜேனரை பேஸ் பண்ணி இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாய்ஸ் அப்புறம் அதோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லி நம்மளே யோசிக்க வைக்கிற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆடியோ புக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய தமிழ் எழுத்தாளர்களோட புத்தகங்களை இவங்க ஆடியோ புக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறத கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் ரிச் டேட், பூவர் டேட், 5 AM கிளப் இந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாமே ஹிந்தியில தான் ஆடியோ புக்காக அவைலபிளாக இருக்குது. இருந்தாலுமே இவங்க தொடர்ந்து புது புது கண்டென்ட்டை ஆட் பண்ணிட்டே வராங்க. அப்படி வரக்கூடிய புது கண்டென்ட் எல்லாத்துலேயுமே டெய்லியுமே புது எபிசோட்ஸை அப்டேட்டும் பண்ணிட்டு வராங்க. நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கே இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணும். உங்களை மாதிரியே நினைச்சு முன்னால இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த ஆப்போட பழைய யூசர்ஸ் எல்லாமே இந்த ஆப்புக்கு இப்போ மோஸ்ட்லி நெகட்டிவா தான் ரிவ்யூ கொடுக்குறாங்க. அது ஏன் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லி நம்மளே யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னேன்ல, இதே இவங்க வியாபாரமாக்க நினைச்சதுதான் ரொம்பவே தப்பா இருக்குது. அதாவது இந்த ஆப்ல முன்னாலெல்லாம் 1 month பிளான், 3 month பிளான், ஆனுவல் பிளான்னு சொல்லி ப்ரீமியம் பிளான்ஸ் எல்லாமே அவைலபிளா இருந்திருக்கு. அந்த ப்ரீமியம் பிளானை பர்ச்சேஸ் பண்ணாலே இந்த ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்பவும் இந்த ப்ரீமியம் பிளான் எல்லாமே அவைலபிளா இருக்குது. இருந்தாலுமே இந்த ப்ரீமியம் பிளானை மட்டுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணா உங்களால எல்லா கண்டென்ட்டையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. அப்புறம் எதுக்கிட்ட அந்த ப்ரீமியம் பிளானை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஆப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ல ஒரு எபிசோட நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த எபிசோடு பிளே ஆகிறதுக்கு முன்னால எங்களோட ப்ரீமியம் பிளானை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு 40 செகண்டுக்கான ஆடை கொடுப்பாங்க. அந்த ஆடை நீங்கள் 30 செகண்டுக்கு மேலே தான் ஸ்கிப்பே பண்ண முடியும். இந்த ஆடோட சேர்த்து இவங்க கொடுக்கக்கூடிய மற்ற ஆடையும் கட் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ரீமியம் பிளானை உங்களை பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. மற்றபடி ஒரு ஆடியோ புக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய 1-2 எபிசோட்ஸ் தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எபிசோட்ஸை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்க எப்படி வெயிட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அடுத்தடுத்து வரக்கூடிய 1-2 எபிசோட்ஸை அன்லாக் பண்றதா சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி வெயிட்டே பண்ணாம இருக்கக்கூடிய எல்லா எபிசோட்ஸையும் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு காயின் கேட்பாங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ரீமியம் பிளானை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான காயினை ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி கிடைக்கக்கூடிய காயினை வச்சுதான் நீங்க ஒவ்வொரு எபிசோட்ஸையும் அன்லாக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த காயின் காலியாயிருச்சு அப்படின்னா நீங்க திரும்பவும் காயினை காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இந்த காயினை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை ஒழுங்கா நம்மளோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி கிரெடிட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டா காண்டாக்ட் பண்ணா அவங்களும் ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, பிளே ஸ்டோரோட ரிவ்யூஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான எவ்வளவோ தமிழ் புத்தகங்கள் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இவங்க ஒரு குறிப்பிட்ட விதமான புத்தகங்களை மட்டுமே ஆடியோ புக்காக கன்வெர்ட் பண்றாங்க. அதுக்காக இந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா இந்த மாதிரி புத்தகங்கள் மட்டுமே இந்த ஆப்ல அதிகமா இருக்கிறதுனால அது நமக்கு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனை தான் கொண்டு வருது. இந்த டிஸ்ட்ராக்ஷனை வச்சே இவங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பொதுவாக ஒரு ஆப்பை ரிவ்யூ பண்ணும்போது அந்த ஆப்பை பற்றின என்னோட ஒப்பீனியனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ முடிப்பேன். ஆனால் இந்த ஆப் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் மட்டும் இல்லை, என்ன மாதிரியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சொல்லிட்டேன் கரெக்டாக.